हेलो एवरीवन वेलकम टू जेपी कुकिंग चैनल नम चैनल पुसा पाक्रिंगेना मरकाम सब्सक्राइब पनीरंगे इन्नैक्कु सुवयान आट्टु रत्त पोरियल एप्पडी सेय्यिरदुन्नु नम वीडियोल पाक्क पोरोम इन्नैये वेट पण्णिट्टु वांग वीडियोक्कुल्ल पोगलाम मुदल्ल आट्टु रत्तम तनिया वांगी ना मेलाप्ल अलसी तनिया वच्चुक्करेन அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட்டு ரத்தம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் பாயில் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இதில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தோட ஃப்ளேவரும் அதில் இறங்கணும். ஏன்னா இதோட டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு ரத்த பொரியலை வந்து நம்ம கிடைக்க போகுது. நம்ம வேறு எதுவும் புதுசாக நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதில் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எப்பவும் போல தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் தான் நமக்கு இதுக்கு ஹைலைட்டே. ஸோ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுக்கணும். அந்த வெங்காயம் எப்படி ஆகணும்னா ஸ்லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை இப்படியே இருந்ததுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. பார்த்தீங்களா நல்லதொரு கோல்டன் ப்ரௌனில் ஆனதுக்கப்புறமா பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கணும். இது ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணது தான். ஸோ இப்போ என்னன்னாக்க இந்த டேஸ்ட் எல்லாமே இந்த பீசஸில் இறங்கணும். இந்த எசன்ஸ் எல்லாமே இந்த பீசஸில் கோட் ஆகணும். ஸோ போட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா அதில் கிளறி விடுங்க. எல்லா அந்த பீஸாக கிண்டி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லாவே கிண்டி விடுங்க. இப்போ நல்லா ஆனதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் இப்போ சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள். எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ தான் சேர்த்தாலும் உங்களுக்கு மஞ்சளாக தெரிய போகிறது கிடையாது. மஞ்சத்தூள் சேர்க்கறது நல்லது. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். நம்மளுடைய காரத்திற்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் மறுபடியும் நம்ம பெப்பரும் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து டேஸ்ட்டுக்காக தான், இது ஆப்ஷனல், வேணானா விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட் மிளகுத்தூள். ஸோ அந்த மிளகுத்தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. ஸோ மிளகுத்தூள் போட்டு இந்த மசாலா எல்லாமே நம்ம அந்த பீசஸோட கம்பைன் ஆகணும். நல்லா ஒன்றோட ஒன்று சேரணும். இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது, சமமாக அந்த உப்பு பரவாது. ஸோ அதனால் நல்லா அந்த பீஸில் வந்து இதெல்லாம் சாடுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுங்க. இதுக்கு அந்த எண்ணெயே தேவையான அளவு போதும். இன்னும்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், தண்ணியும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சது. ஸோ அதனால் நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி ஒரு 5-10 நிமிஷம் இதே மாதிரி சிம்லே போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி. சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தோடு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.